வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். சாஸ்திரிகள் கேர் ஆஃப் சிவன் கோயில். ஒரு வைத்திகர், எளிய முறை வாழ்க்கை போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவர் வந்து ஒரு நாள் ஸ்ரீமடத்தில் மகாபெரியவால சந்திக்கிறார். அந்த சந்திப்பு பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவில் திருப்பணிகளில் மிகவும் ஆர்வம். தன் கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோயில், மாரியம்மன் கோயில், சிவன் கோயில் எல்லாவற்றிற்கும் அரும்பாடுபட்டு திருப்பணிகள் செய்தார். பெரிய தொகை நன்கொடையாக கொடுப்பவர்கள் கூட அவரிடமிருந்து ரசீதை எதிர்பார்க்க மாட்டார்கள். அவ்வளவு சுத்தம். அவருடைய சேவையை அண்டை கிராமத்தார்களும் பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரு வயற்காட்டில் ஒரு பெரிய சிவலிங்கம் தன்னன் தனியாக வெயிலில் காய்ந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். இந்த வைத்திகர் முயற்சியால் இப்போது அவர் மழைக்காற்றுக்கு அஞ்சாமல் கருவறையில் கோயில் கொண்டுள்ளார். இப்படி எத்தனையோ கோவில்கள், ஆனால் வைத்திகர் எந்த கும்பாபிஷேகத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டதில்லை. கூட்டத்தில் ஒரு மூலையில் ஒண்டிக் கொண்டு நிற்பார். தம்பட்டமே இல்லாத இவரை பற்றி மகாபெரியவாளுக்கு தெரிந்திருந்தது. எப்படி என்றெல்லாம் கேட்கக்கூடாது, அது சிவரகசியம். அந்த வைதிகர் அடிக்கடி ஸ்ரீமடத்திற்கு வருபவரும் இல்லை. அவருக்கு ஓய்வு கிடைத்தால் தானே வெளியில் போவதற்கு. அவர் வழி அப்பர் வழி, ஆமாம் உயர்ந்த வழி. உழவாரப் பணி, கோபுரங்களில் வேலை, நாலைந்து பையன்களை உடன் வைத்து கொண்டு சந்தடி இல்லாமல் சிவத்துண்டு செய்பவர். ஒரு தடவை மகாபெரியவாளின் தரிசனத்திற்காக ஸ்ரீமடத்திற்கு வந்தார். மகாபெரியவாளை வந்தனம் செய்துவிட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்தார். வழக்கமான ஊர் பேர் விசாரணை கூட செய்யவில்லை மகாபெரியவா. அந்த சமயத்தில் பரம பக்தர்களான பணக்கார தம்பதிகள் வந்து வந்தனம் செய்துவிட்டு எழுந்தார்கள். மகாபெரியவா தொண்டருக்கு என்ன குறிப்பு கொடுத்தாரோ தெரியாது. விலை உயர்ந்த ஒரு சால்வையை கொண்டு வந்து தட்டில் வைத்தார் ஒரு அணுக்க தொண்டர். மகாபெரியவா அந்த பணக்கார பக்தரை அழைத்து அந்த சால்வையை வைதிக பக்தருக்கு போர்த்து சொன்னார்கள். எல்லோருக்குமே வியப்பாக இருந்தது. இந்த வைதிகர் என்ன அவ்வளவு பெரிய பண்டிதரா, யாகம் செய்தவரா? மகாபெரியவா பணக்காரரிடம் சொன்னார்கள், இவரை பார்த்திருக்கிறாயோ? இல்லை. இவர் அட்ரஸ் தெரியுமோ? தெரியாது. எனக்கு தெரியும், சொல்லட்டுமா? என்ன ஒரு குறும்பு பாருங்கள் மகாபெரியவாளிடம். சாஸ்திரிகள் கேர் ஆஃப் சிவன் கோவில். இவர் பெரிய பில்டர். என்ன, பல சிவன்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கார். பக்தர்கள் கூட்டம் நெகிழ்ந்து உருகியது. ஒரு பத்திரிகையில் கூட இவர் புகைப்படத்தை பார்த்ததில்லையே. இவர் சிவப்பழம், பிரசாதத்தோடு நிறைய பழங்கள் கொடு. அறிமுகமே இல்லாத இவர் தூய சிவப்பணியாளர் என்பது மகாபெரியவாளுக்கு எப்படி தெரிய வந்தது? அது எந்த வகை சித்தி? ஆயிரம் கன்றுக்குட்டிகள் நடுவில் ஒரு தாய் பசு தன் கன்றை அடையாளம் கண்டு கொள்ளாதா என்ன? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.